நண்பர்களுக்கு வணக்கம். விடிஎன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நாட்டுக்கோழி குஞ்சுங்களுக்கு பிவிசி பைப் மட்டுமே வச்சு குறைஞ்ச செலவில் எப்படி ஷெட் அமைக்கலாம் அப்படின்றத பற்றி நம்ம கடைசி ரெண்டு வீடியோவில் பார்த்துருந்தோங்க. நீங்கள் என்ன அந்த வீடியோ பார்க்கலனா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பதிவில் அந்த ஷெட்டுக்கு எப்படி கேட் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கேட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2.5 அடி அகலமும் 5 அடி உயரமும் வச்சுருக்கோங்க. இப்போ இதுக்கு தான் நம்ம கேட் செய்ய போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம கேட் செய்கிறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. 3.25 இன்ச் பிவிசி பெண்டு 4, 3.25 இன்ச் டி ஜாயிண்ட் 2, அதோட ஒரு சொல்யூஷன் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆசா பிளேடு ஒன்று, மெஷர்மெண்ட் டேப் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3.25 இன்ச் பிவிசி பைப் ஒரு லென்த்துங்க, ஒரு லென்த்துனா 20 அடி வரும். இப்போ கேட்டோட சைஸ் வந்து 2.5 அடிக்கு 5 அடிங்க, ஸோ அதனால் ஒரு லென்த் பைப் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஃபஸ்ட்டு அந்த ஒரு லென்த்து பிவிசி பைப் வந்து எடுத்துக்கோங்க. கேட்டோட சைஸ் வந்து 2.5 அடிக்கு 5 அடி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதாவது 2.5 அடி அகலம் 5 அடி உயரம். அதனால் அந்த பைப் வந்து 2.5 அடியில் 3 பிட்டாகவும் 5 அடியில் 2 பிட்டாகவும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பைப் வந்து 5 அடி ஹைட்டில் 2 பிட்டாக கட் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் 2.5 அடியில் 3 பிட் வந்து தனியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போது இந்த 5 அடி பைப் வந்து சென்டரில் மார்க் பண்ணி 2 பிட்டாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ 2 பைப் கட் பண்ணிங்கன்னா மொத்தம் 4 பிட்டாக இது மாதிரி விழுங்க. இப்போது 5 அடி லென்த் இருந்த பைப்பை வந்து 2.5 அடியாக கட் பண்ணி மொத்தம் 4 பிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது நம்ம கட் பண்ண பிவிசி பைப்பில் ஒரு எண்டில் இது மாதிரி சொல்யூஷன் தொடங்கி விட்டுட்டு ஒரு டி ஜாயிண்ட் எடுத்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த டி ஜாயிண்டோட இன்னொரு எண்டில் இது மாதிரி சொல்யூஷன் பேஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ண இன்னொரு ரெண்டு எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்படி ஒரு செட்டு ரெடி பண்ணமோ அதே மாதிரியே மீதி இருக்க 2 பைப்பில் வச்சு சென்ட்ரலில் ஒரு டி ஜாயின் போட்டு இன்னொரு செட்டு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நாம் இது மாதிரி ஒரு செட் ரெடி பண்ணி வச்சிட்டோங்க. இது வந்து வலையோட ஹைட்டுக்காகங்க, அதாவது இதை வந்து வெர்டிக்கலாக வைக்கிறதுக்காக. இப்போது வலையோட குறுக்கு வாக்கில், அதாவது ஹரிசண்டலாக வைக்கிறதுக்காக 3 பைப் வந்து 2.5 அடியில் கட் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பைப் எடுத்து அந்த டி ஜாயிண்ட் இருக்க இடத்துல இது மாதிரி சொல்யூஷன் பேஸ்ட் பண்ணி அந்த டி ஜாயிண்ட்டோட 2 பக்கமும் இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதோட டாப் எண்டில் 2 பக்கமும் 2 எல்போ ஜாயின் பண்ணி இது மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த 2.5 அடி பைப்பில் இன்னொரு பைப் எடுத்து இந்த 2 எல்போலையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த பைப்பை வந்து திருப்பி வச்சு இதோட பாட்டம் எண்ட்லேயும் இதே மாதிரி 2 எல்போ போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நம்மகிட்ட இருக்க மீதி இன்னொரு பைப்பையும் எடுத்து இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பைப்பும் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப்பில் கிடைக்குங்க. அதுக்கப்புறமா கோழி வலையை வச்சு இந்த பைப்பை சுற்றியும் இது மாதிரி நல்லா கட்டிக்கோங்க. இந்த வலையோட லென்த்து பார்த்திங்கன்னா பைப்பை விட ஒவ்வொரு பக்கமும் 1.5 அடியாவது நீளமாக இருக்கணுங்க. அப்போ தான் நம்மளால் இந்த வலையை வந்து நல்லா மடித்து கட்ட முடியுங்க. அப்படி இல்லாமல் நம்ம கார்னரில் வந்து மடித்து கட்டாமல் விட்டுட்டோம்னா அந்த இடத்துல வந்து கம்பி மாதிரி நீடிகிட்டு இருக்குங்க, நம்ம கேட்டு திறக்கிறப்ப கை கிழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் சுற்றியும் நல்லா மடித்து கட்டிக்கோங்க. இதை டையப் பண்ணுறதுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நெருக்க நெருக்கமாகவே போட்டு டையப் பண்ணிக்கோங்க.
ஏன்னா நம்ம கேட்டை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால நீங்கள் கேப் கொஞ்சம் அதிகமாக விட்டு டைப் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாகவே லூஸ் ஆக ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறமா இந்த பைப்போட எக்ஸஸாக இருக்க ரெண்டு பக்கமும் இருக்கிற வலையை வந்து உள்ளேயே மடித்து வச்சு இது மாதிரி நல்லா டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணுறதுக்கு வந்து பைண்டிங் ஒயர் இல்லைனா டொவின் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா டைட்டாக டைப் பண்ணிட்டோங்க. இப்போது டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க. அதனால் அந்த வளையிலேருந்து சின்னதாக ஒரு பிட்டை கட் பண்ணி எடுத்து மேலே வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கிறேங்க. இந்த வளையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு பத்தலை. இந்த வலை லென்த்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்துருதுன்னா நம்ம சைடில் மடித்து கட்டின மாதிரி டாப்லேயும் மடித்து கட்டியிருக்கலாங்க. வலை ஹைட்டு வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால நான் தனியாக இதுக்காக ஒரு பிட்டு கட் பண்ணி அதை வந்து இது மாதிரி மடித்து வச்சு டைப் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வலை ஹைட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம சைடில் மடித்த மாதிரி டாப்லேயும் மடித்து வச்சு கட்டிக்கோங்க. அதே மாதிரி இந்த வலையோட கீழ்ப்பக்கம் பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா ஷார்ப்பாக தாங்க இருக்குது. அது வந்து கீழே தரையில் போய் முட்டிடுது அப்படின்றதுனால அங்கே வந்து எதுவும் பண்ண தேவையில்லைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழேயும் மடித்து வச்சு இது மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இந்த கேட்டோட சைஸ் வந்து 2.5 அடிக்கு 5 அடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த கேட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அகலத்தில் வந்து 1 இன்ச்சும் உயரத்தில் 2 இன்ச்சும் வந்து அதிகமாக இருக்குங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த எல்போ டி ஜாயிண்ட்லாம் இந்த பைப்புக்கு மேலே வச்சு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோங்க. அதனால் 1-2 இன்ச்சு வந்து உயரம் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் நீங்கள் எப்பயுமே அளவெடுக்கிறப்ப அந்த நம்ம எடுக்கிற அளவை விட 1-2 இன்ச்சு கம்மியாக வச்சு கேட் செஞ்சுக்கோங்க. அப்போ தான் கேட் வந்து கரெக்டாக உட்காருங்க. இதில் பார்த்திங்கன்னா நானும் இருக்கிற அளவை விட 1-2 இன்ச்சு கம்மியாக வச்சு தாங்க இந்த கேட் செஞ்சுருக்கேன். நாம் ஏற்கனவே ஒரு பிவிசி பைப் வந்து அந்த கார்னரில் வச்சுட்டு அந்த கோழி விலையை கடைசியாக அதில் ஜாயின் பண்ணி கட்டியிருக்கோங்க. இப்போது அதே எண்டில் இந்த கேட்டோட 1 எண்டை வச்சு இது மாதிரி நல்லா டைப் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல டைப் பண்ணுறப்ப மட்டும் பைண்டிங் ஒயர் வந்து 2 இல்லைனா 3 ஒயர் ஒன்றா வச்சு கொஞ்சம் மொத்தமாக இருக்க மாதிரி வச்சு டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த கேட் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ண போகிறோம். அதனால் மெலிசாக இருந்துன்னா சீக்கிரமாக அந்துட்டு வந்துடுங்க. அதனால தான் கொஞ்சம் மொத்தமாக வச்சு டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வலையில் இதே மாதிரி 4 இடத்துல இந்த பைண்டிங் ஒயர் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இந்த இடத்துல வந்து நம்ம டோருக்கு யூஸ் பண்ணுற ஹீல் கூட யூஸ் பண்ணலாங்க. நம்ம டோருக்கு யூஸ் பண்ணுற ஹீல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குங்க. அதை விட சின்ன சைஸ் ஹீலும் இருக்குது. அந்த ஹீல் கிடச்சிதுன்னா நீங்கள் இந்த பைண்டிங் ஒயருக்கு பதிலாக அதை கூட போட்டு இந்த இதில் டைட்டாக கட்டிக்கலாங்க. அது வந்து இந்த பைண்டிங் ஒயரோட இன்னும் நல்லாயிருக்கும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இந்த டைமில் வந்து எனக்கு அந்த ஹீல் எதுவும் இங்கே கிடைக்கலங்க. அதனால தான் நான் பைண்டிங் ஒயரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். கடைசியாக இதுக்கு எப்படி லாக் செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாங்க. இந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையும் கிடைக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த லாக்கில் வந்து இந்த லாக் போடுற இதை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா 4 ஹோல்ஸ் இருக்குங்க. அதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கொஞ்சம் மொத்தமாக பைண்டிங் ஒயர் எடுத்து அந்த இதில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அதுக்கப்புறமா அதை வந்து இந்த பைப்பில் வச்சு இது மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒன்று மேலே கட்டினோங்க. இப்போ அதே மாதிரி வலையோட கீழ்ப்பக்கத்தில் வந்து இதே மாதிரி ஒன்று கட்டிக்கோங்க. நம்ம எப்படி அந்த டோர் லாக் வந்து பிவிசி பைப்லேயே ஜாயின் பண்ணோமோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த லாக்கையும் வச்சு டைப் பண்ணிவிட்டு அதில் ஜாயின் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதை டைப் பண்ணுறப்பையும் கொஞ்சம் இறுக்கமாக வச்சு நல்லா டைப் பண்ணிக்கோங்க. இப்போது மேலே இருக்க லாக்கு நம்ம என்ன பண்ணமோ அதே மாதிரியே இந்த லாக்குக்கும் நல்லா டைட்டாக வச்சு டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம கேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் 2 கேட்டையும் வந்து ஒரே பிவிசி பைப்பில் லாக் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அதனால தான் பார்க்கறதுக்கு வந்து நிறைய லாக் இருக்க மாதிரி தெரியுது. 1 கேட்டுக்கு 2 லாக், அதனால் 2 கேட்டுக்கும் சேர்த்து 4 லாக் இருக்க மாதிரி இதில் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிறதுக்குள்ளாத மாதிரி ஏதோ ஒரு கம்பி வளைச்சி ஒரு கொக்கி மாதிரி போட்டு அதில் மாட்டி விட்ருங்க.
இது மாதிரி பைப் வச்சு செஞ்சீங்கன்னா கேட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்குங்க, அவ்வளோ சீக்கிரம் உடையாது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச செலவில் நம்மளால் வீட்டிலே செஞ்சிட முடியுங்க. சரிங்க, இந்த வீடியோவில் வந்து நம்ம கேட் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த கோழி வலை கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத பற்றியும், இந்த வலை வந்து துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதிலையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. சரிங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீட்டியன் ஃபார்ம்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.